அனைவருக்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் கயல் கல்வியகத்தின் இனிய குரல் வணக்கம் தமிழ் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நான் இன்றைக்கு காணவிருப்பது அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை பால் பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை குறள் எண் ஆறுநூற்றி ஒன்பது குடியாண்மை உள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் இதன் விளக்கம் ஒருவன் தன்னிடம் உள்ள சோம்பலை ஒழித்து விட்டான் என்றால் அவன் தன் குடும்பத்தை நடத்துவதில் ஏற்பட்டுள்ள குற்றங்கள் எல்லாம் நீங்கிவிடுமாம் மீண்டும் நாளை ஒரு இனிமையான குரலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்